வாட்ஸ்அப் பயன்படுத்துகிற எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்றதை வச்சு நான் வாட்ஸ்அப்ல ஏற்கனவே போன வாரம் வந்த ஒரு தகவலாகிய ஒரு வாரம் மட்டும்தான் வாட்ஸ்அப்லின் மேல் மெசேஜ் இருக்கும், அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து அந்த மெசேஜ் காணாம போயிரும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்ச் பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரி, நான் அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண போகல. நான் டிஸ்கஸ் பண்ண போ டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆப் கொண்டு வர போறாங்க. நவம்பர் 5ஆம் தேதி அதாவது நேத்தைய முந்தினம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குது. ப்ராபப்ளி நவம்பர் 7ஆம் தேதி ஆகிய இன்னையிலிருந்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் பேவில் அப்டேட் பண்ணி வாட்ஸ்அப் பேவை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப் பே எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ அப்படின்னு சொல்லிவோ அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிப்போ, அந்த மெத்தேடில் பேங்க் டு பேங்க் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ஸ்பாட்டில் வந்து பணத்தை வந்து ஃபோன் மூலியமாக அதாவது ஆப் மூலியமாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய கம்பெனிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அதில் வாட்ஸ்அப் பேவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டே பிஃபோர் எஸ்டேல இருந்து 5ஆம் தேதி நவம்பர் 5ல இருந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களும் வந்து உள்ள வர்றாங்க. நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் பே வந்துருச்சு அப்படின்னா என்ன, இதில் ஏற்கனவே ஒரு கம்பெனிகள் நிறையா கம்பெனிகள் இருக்குது, நாடோட 5ஆவது கம்பெனியாக மட்டும்தான் இது எல்லாமே ஆயிர போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அப்படித்தான் இல்லை. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் வந்து 2016ஆவது வருஷத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்குவாங்க, இந்த என்பிசிஐ அப்படிங்குவோம், இதன் கீழே வரக்கூடியது தான் அந்த யூபிஐ அப்படிங்கிறோம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கம்பெனிகள் வந்து பயன்பட்டு இருக்குது, அதாவது கூகுள் பே இருக்குது, ஃபோன் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருந்தது அப்படின்னாலும் இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேருடைய மிகப்பெரிய நிறுவனங்களாக செயல்பட்டு இருக்குது. பட் ஆனால் வாட்ஸ்அப் பே வந்ததுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய 40 கோடி பேருக்கு மேலே வந்து வாட்ஸ்அப் இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன அப்டேஷன் மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஈஸியாக ஒரே செகண்டில் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த வீடியோவில் எப்படி வந்து வாட்ஸ்அப் பே மூலியமாக பணம் அனுப்புறதுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த ஜிபே ஆகட்டும், ஃபோன்பே ஆகட்டும், இந்த பேடிஎம் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காம்படிட்டராக இந்த வாட்ஸ்அப் பே வரும் அப்படின்னு பார்க்கலாம். படிக்காதவங்களுடைய பாமரரும் கூட ஒரே ஒரு டைம் நீங்கள் வாட்ஸ்அப் பே மூலிமா உங்களுடைய அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக இந்த யூபிஐ மெத்தேடில் வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பணம் வந்து அனுப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு கண்டிஷனோட வந்திருக்குது அப்படின்னா, முதல் 2 கோடி பேருக்கு மட்டும் இந்த வாட்ஸ்அப் வந்து சர்வீஸ் கொடுக்க சொல்லி இந்த என்பிசிஐ வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் முதல் 2 கோடி பேருக்கு மட்டும் இந்த வாட்ஸ்அப் பே பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த என்பிசிஐனுடைய கண்டிஷன் படி இந்த வருஷத்துலேருந்து எந்த ஒரு டிஜிட்டல் மணி டிரான்ஸ்ஃபர் கம்பெனியாக இருந்தாலும் அந்த யூபிஐ கம்பெனியாக இருந்தாலும் அவங்க 30% மார்க்கெட் ஷேர் மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்மளுடைய இந்த பழைய இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆகிய கூகுள் பே, ஃபோன்பே இவங்க 40% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கிறாங்க. பட் ஆனா அடுத்த கம்பெனியா இருக்கக்கூடிய பேடிஎம் இவங்க 20% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அப்போ 2023க்குள்ள இந்த கூகுள் பேயும் ஃபோன் பேயும் வந்து தன்னுடைய மார்க்கெட் ஷேர் 40-30% குறைச்சிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் இப்போ மார்க்கெட்ல உள்ளாவிட்டு வர்றாங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பே அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஒன் டச்சில் வந்து பணம் அனுப்புறதுக்கு ஈஸியான வகையாக இருக்கும். படிக்காத பாமர்களுக்கும் இது வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ப்ராபபிளி இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பே வந்திருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் பணம் அனுப்பிக்க முடியும்.